சுத்தி உங்களுக்கு வீடுகள் தான் இருக்கும். வீடுகளுக்கு மத்தியிலே ஒரு பர்ஃபெக்டான பிளாட் வாங்கணும், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பார்க்கணும், இல்லை உடனே வீடு கட்டி குடியேறும்னா நீங்க இந்த இடத்த சூஸ் பண்ணலாம். பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியா. நம்ம சைடோட லொக்கேஷன் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு வெறும் 3.5 கிலோமீட்டர் ரீச் ஆயிரலாம். சான் அகாடமி ஸ்கூல் இங்க இருந்து வெறும் 1 கிலோமீட்டர்ல இருக்கு. நம்மளோட சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தாங்க. இதுதாங்க அவுட்டர் ரிங் ரோடு. இந்த அவுட்டர் ரிங் ரோடு எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏசியாவிலே பிக்கஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் சொல்லப்படுற அடுத்த கோயம்பேடான நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட இந்த அவுட்டர் ரிங் ரோடு போய் கனெக்ட் ஆகுங்க. வீடு கட்டி வச்சிருக்காங்க, எதுவும் காலியான இடம்லாம் கிடையாது. இந்த மாதிரி வீடு கட்டி இருக்கிற இடத்துலயே வந்து இந்த மாதிரி ஒரு லேண்ட் வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் அவங்களே கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், என்னோட பேர் கார்த்திக். நான் வேல்யூ ரியாலிட்டி ப்ரொமோட்டர்ஸ்ல சிஆர்ஓ இருக்கேன். நம்மளோட கம்பெனி இங்க வெஸ்தாம்பரத்துல ஒரு நியூவா சைட் லான்ச் பண்ணிக்கோங்க. இந்த சைட்டோட பேர் தான் ஆரோ கார்டன். இங்க சுத்தி ரெசிடென்சியல் ஏரியா தாங்க. நீங்க சுத்தி பார்த்தாலே தெரியும் வீடுகளுக்கு மத்தியில இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு. நம்ம சைடோட லொக்கேஷன் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு வெறும் 3.5 கிலோமீட்டர் ரீச் ஆயிரலாம். தாம்பரம் பசார் உங்களுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர்ல ரீச் ஆயிரலாங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் நிறையவே இருக்கு. சான் அகாடமி ஸ்கூல் இங்க இருந்து வெறும் 1 கிலோமீட்டர்ல இருக்கு. லார்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இங்க இருந்து வெறும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது இல்லாம சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இங்க இருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிராவல்ல நீங்க போய் ரீச் ஆயிரலாம். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து குரோம்பேட் உங்களுக்கு வெறும் 5 கிலோமீட்டர்ல ரீச் ஆயிரலாம். சோ அங்க உங்களுக்கு லொகேஷன் அட்வான்டேஜா எல்லா ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம். தியேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நேஷனல் தியேட்டர், வரதராஜா சினிமாஸ் எல்லாமே இந்த லொகேஷனுக்கு பக்கத்துல இருக்குங்க. நம்மளோட சைட்ல என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சைட்டை சுத்தி காம்பவுண்ட் வால் வந்துடும் வித் 2 கேட்ஸோட வந்துடும். மேலும் பிளாக் டாப் ரோட் உங்களுக்கு சைட்டுக்கு வெளியில 30 ஃபீட்டும் சைட்டுக்குள்ள 24 ஃபீட்டும் அவைலபிளா இருக்குங்க. இது மட்டும் இல்லாம சுத்தி அவனியூ ட்ரீஸ் மற்றும் ஸ்ட்ரீட் லைட் மற்றும் இபி எல்லாமே உங்களுக்கு சைட்டுக்குள்ளேங்க வந்துருங்க. 40 ஃபீட்லயே இங்க கிரவுண்ட் வாட்டர் உங்களுக்கு ரீச் ஆயிருந்தனால உங்களுக்கு வாட்டரும் ஒரு போர்ட்டபிள் வாட்டரா இருக்கும். நம்மளோட சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தாங்க. மேலும் இதோட இன்னொரு லொகேஷன் அட்வான்டேஜ் சொல்றேன் பாருங்க, எனக்கு பின்னாலேயே இருக்கும். இதுதாங்க அவுட்டர் ரிங் ரோடு. இந்த அவுட்டர் ரிங் ரோடு எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏசியாவிலே பிக்கஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் சொல்லப்படுற அடுத்த கோயம்பேடான நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட இந்த அவுட்டர் ரிங் ரோடு போய் கனெக்ட் ஆகுங்க. வெறும் 10 மினிட்ஸ் டிராவல்லே அந்த பஸ் ஸ்டாண்ட நீங்க ரீச் ஆயிரலாம். இவ்வளவு அமெனிட்டிஸோட இருக்கிற இந்த பிளாட்டோட காஸ்ட் என்னன்னு எதிர்பார்க்கிறீங்க? வெறும் 3599 ரூபா மட்டும்தாங்க பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. மேலும் நம்ம கிட்ட சைஸ் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை லேண்ட் அவைலபிளா இருக்குங்க. இந்த சைட் நம்ம லான்ச் பண்ணி 2 வீக்ஸ் தாங்க ஆகுது. இதுவரையும் 40% ஆஃப் லேண்ட் புக் ஆயிருக்குங்க. நம்மளோட சைட் வந்து சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்ட். சோ உங்களுக்கு பேங்க் லோன் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். 90% வரையுமே நாங்களே உங்களுக்கு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். சோ உங்களுக்கு டவுன் பேமெண்ட் வெறும் 6 லட்சம் to 7 லட்சம் உங்க கையில இருந்தாலே போதும், இங்க உங்களுக்கு ஒரு சொந்தமான லேண்ட் வாங்கிக்கலாம் நீங்க. நம்மளோட வேல்யூ ரியாலிட்டி ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல 8 இயர்ஸா இருக்கோங்க. டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூ இருக்காது. கிளிஸ்டர் கிளியரா நம்மள்ட்ட டாக்குமெண்ட் இருக்குங்க. இந்த சைட்டை பத்தி மேலும் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலோ, இல்ல சைட் விசிட் வந்து நேர்ல பார்க்கணும் ஆசைப்பட்டாலோ, ஸ்கிரீன்ல தெரியற என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு கேப் அரேஞ்ச் பண்ணி தரணும், டோர் ஸ்டெப் டெலிவரி அண்ட் பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதோட ஃபெசிலிட்டி நம்மள்ட்ட அவைலபிளா இருக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க, உடனே சைட் விசிட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. லேண்டை பத்தி எல்லாமே டீட்டெயிலா ஃபுல்லா எல்லாமே சொல்லிட்டாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 36 ஃபிளாட் வச்சிருக்காங்க மொத்தம். இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 15 to 18 ஃபிளாட் வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்குது. சீக்கிரம் வந்து புக் பண்ணுங்க மக்களே. இவங்க வந்து இன்னொரு ஃபெசிலிட்டியும் பண்ணி தராங்க, கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. நீங்க வந்து இந்த சைட்டை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கனாலே அவங்க வந்து கேப் அனுப்பிடுவாங்க வீட்டுக்கு. இங்க வந்து பிக்கப் டிராப் வரைக்கும் அவங்களே பாத்துப்பாங்க மக்களே. இங்க வந்து சீக்கிரம் வந்து இந்த ஃபிளாட் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபிளாட் வந்து புக் பண்ணீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீட்டெயிலும் கொடுத்துறேன், செக் பண்ணிங்க.